हलो गैस रिव्यूइंग इंडियन चेनल्कु वेलकम फर्स्ट एवर तमिल रिव्यू इन दिस चेनल नाम पड़पो BS6 एक्सेस 125 डीटेल रिव्यू इतक मुना इंग्लिश रिव्यू पड़े अदर मॉडल ऑफ BS6 इतना कुछ अप्डेट पड़ा फर्स्ट वो डीटेल नमुक वो फीचर्स अंत चेंजेस नाम फर्स्ट पाकोद BS6 ओल्ड एक्सेस BS6 पाता वो DRL लो बीम हाई बीम वो बटन वाया नाम ऑपरेट पड़ो चेंजेस कैयामें ओनादा की पाती प्लास्टिक एप्रन एरिया कूसकिन इं पाता वो इंडिकेटर इंडिकेटर पाती नार्मल बल्ब एलईडी बल्ब BS6 वे चेंज वन इं वो DRL मारे कुत्तर सो ओल्ड BS6 मॉडल और 1 month मुना पाती बल्बा इतना बल्ब DRL अदा मेन चेंजिंग की पाती मेटलो मड्गार्ड इट्स अ गुड थिंग पाती रोम स्ट्रांगा की पाती टेलीस्कोपिक फ्रंट सस्पेंशन अद्कुवे वो ट्यूबलेस टायर्स 90/90 12 इंच ट्यूबलेस टायर्स को प्लस इत अलॉय व्हील्स को 5 स्पोक अलॉय व्हील्स इोड बेस वेरिएंट वो नॉर्मल स्टील व्हील्स दा कडिकुम अदुक्कु अप्पुरम पाती 190mm डिस्क 190mm डिस्क கூடவே உங்களுக்கு கோம்பி பிரேக்கிங் இருக்கு அதனால தெரியாம ரியர் பிரேக் மட்டும் அழுத்தினாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கும் வர்க் ஆகும் அப்படி ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து குரோம் மாதிரி இருக்கற என்ன ரியர் வியூ மாதிரி கொடுத்திருக்காங்க பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா சின்ன பிரச்சனை என்னன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு சோ அவ்வளவுதான் இந்த சைடுல சோ சைடுல வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கால் வைக்கிற ஏரியா வந்து ஓல்ட் மாதிரி தான் இங்க சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது சைடுல பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நியூ கலர் வந்திருக்கு ப்ளூ கலர் அதே தவிர ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது இங்க ஆக்சஸ் 125 னு எழுதி இருக்கு இங்க SCP Suzuki Eco Performance ஓட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபோல்டபிளா இருக்கற என்ன சொல்றது பில்லன் ஃபுட் பேக் இருக்கு அப்படி இப்படி வந்தீங்கன்னா இங்க தான் எக்ஸாஸ்ட் தெரியுது பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் எக்ஸாஸ்ட் இங்க வந்து மெட்டல் ஷீல்ட் கொடுத்திருக்காங்க இங்க தான் BS6 ஓட அந்த எக்ஸாஸ்ட் ஓட என்ன சொல்றது BS6 எமிஷன் கமி பண்றதுக்கான ஏரியா அங்க தான் வருது சோ இங்க இருந்து இப்படியே வரது மாதிரி இந்த Black எக்ஸாஸ்ட் மேல என்ன சொல்றது ஷீல்ட் கொடுத்திருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தாலும் அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியாது BS4 ஆக்சஸ கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஃபியூல் ஃபில்லர் கேப் கிடையாது இது வந்து உள்ளே இருந்தது இப்போ வந்து இது வெளியே வந்திருக்கு இதை வந்து மேனுவல் தான் ஓப்பன் பண்ணால் தான் பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து ஹாண்டா ஆக்டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து அந்த சாவி இருக்கிற இடத்துலேருந்து அழுத்த திருப்பினாலே அப்படி அது ஓப்பன் ஆகும் ஆனால் இதில் இந்த கேஸில் வந்து நீங்கள் மேனுவல் ஓப்பன் பண்ணும் அதே மாதிரி பின்னாடி பார்த்தா நார்மல் பல்பு தான் நோ LEDs இங்கே ஸோ அவ்வளோதான் இந்த சைடில் அப்புறம் வந்து நம்ம பேக் டயருக்கு போகலாம் இங்கே வந்து ட்ரம் பிரேக்காக இருக்குது டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 10 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஏன் பெரிய வீல் கொடுக்கலன்னு எனக்கும் தெரியாது ஸோ இது பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா 90/100 10 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் முன்னாடி சொன்ன மாதிரி கோம்பி பிரேக்ஸ் வச்சுருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆக்சசரிஸ் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் பேக் இது வந்து ஆக்சசரி தான் 700+ rupees வருது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து பே பண்ணோம் இது ஸ்டாண்டர்டாக வராது அதே மாதிரி இந்த ஐட்டும் அப்படி தான் இதெல்லாம் அந்த ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க இது என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி ஸோ அப்புறம் பிக்கஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு தெரியும் ஸோ லெட்ஸ் இங்கே போகலாம் ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேசிக்கலி இங்கே வந்து ஹை பீம் லோ பீம் பட்டன் இருக்குது உங்களுக்கே தெரியும் அது அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் தெரியும் 1 touch பட்டன் கீழே வந்து ஹார்ன் இருக்குது ஹார்ன் கேட்டு பார்க்கலாம் இப்போ ஸோ இந்த சைடில் வந்து 1 touch ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் இருக்குது ரொம்ப ஈஸி அது ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வந்து பிரேக் அழுத்திட்டு ஒரு தடவை டச் மட்டும் பண்ணால் போதும் ஆக்சலேட்டர் கொடுக்க தேவையில்லை பாருங்கள் பார்த்தீங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகிறக்கு வரைக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் கொடுத்துட்டே இருக்கும் ஸ்டார்ட் ஆன உடனே அது டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப நல்ல ஃபீச்சர் நீங்கள் அழுத்திட்டு அப்படி பிடிக்கவே தேவையில்லை ஆக்சுவலி ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது நீங்கள் இங்கே போயிட்டு மேனுவலில் தான் ஆஃப் பண்ணோம் நம்ம வந்து கீயை பற்றி பேசிக்கலாம் இது வந்து ஷட்டர் இருக்கிற கீஸ் உங்களுக்கு தெரியும் இந்த கீயோட பேக் சைடு இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இது இப்படி டேர்ன் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு செகண்ட் இப்படி பண்ணால் ஆன் தெரியுதா ஆன் இப்படி பண்ணால் ஆஃப் ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பினா வந்து லாக்கு ஆனால் ப்ரெஸ் பண்ணாமல் திருப்பினா நமக்கு வந்து சீட்டுக்கு கீழே இருக்கிற பேசிக்கலி ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணல பாருங்கள் சவுண்ட் கேட்டிங்களா ஸோ யூ கேன் ஓப்பன் இட் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி ஸோ அடுத்த பிக்கஸ்ட் சேஞ்சை பற்றி பேசிக்கலாம் இதில் பிக்கஸ்ட் சேஞ்ச்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் தான் முன்னாடி வந்து அனலாக் மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த அனலாக்கு பதிலாக வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வரை இருக்குது ஸோ ஃபீச்சர்ஸை பற்றி பேசும்போது நமக்கு இந்த சைட்லேருந்து வரலாம் ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கிளாக் தெரியும் டிஜிட்டல் கிளாக் உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா வந்து உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது ரொம்ப நல்லது லாங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தா ஃபியூல் கேஜ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓடோமீட்டர் இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் பி அப்புறம் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும்னா பேட்டரி வோல்டேஜ் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் 12.5 இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ எப்போவுமே 11.5 கீழே போனால் நீங்கள் வந்து செக் பண்ணணும் பேட்டரி
ஏதாவது மெக்கானிக் கிட்ட போய். ஸோ அது வந்து நல்ல ஒரு இண்டிகேட்டர். ஏன்னா வந்து இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ பேட்டரி டெட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் கிக் ஸ்டார்ட் தான் பண்ணணும். ஸோ மெக்கானிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மட்டும்தான் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்இடி தெரியும், அதோட வீடியோ நான் இப்போ சைடில் போட்டுக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்இடி எப்படின்னா, இதோட கனெக்டட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ கனெக்டட் ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது எப்படி பண்ணோன்னா, இதில் வந்து சுசுகி ரைட் கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பும் இந்த வண்டியும் பேர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, பேசிக்கலி மிஸ்ட் கால் அலர்ட், அப்புறம் வந்து மெசேஜ் அலர்ட், ப்ளஸ் வந்து நேவிகேஷன் மோட் கிடைக்கும். நேவிகேஷன் மோடில் எப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு காட்டும், எவ்வளோ மீட்டர் போய் லெஃப்ட் ரைட்னு காட்டும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப் கனெக்டாக இருக்குது. ஸோ இப்படி போனால் உங்களுக்கு தெரியும், பேசிக்கலி இங்கே வந்து மிஸ்ட் கால் மோட் இருக்குது, ஏதாவது மெசேஜ் வந்து இங்கே தெரியும், ப்ளஸ் வந்து மேப் ஓப்பன் பண்ணால் அதுவும் தெரியும். ஸோ அதே அதுக்கு இல்லாமல் இப்போ இங்கே ப்ளூடூத் சிம்பிள் இருக்குது, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஆப் கனெக்டாக இருக்குது. ப்ளஸ் உங்கள் ஃபோனோட பேட்டரியும் தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபுல்லாக சார்ஜாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதுதான் வருது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இப்போ மேப்பு ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஆப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும்னா பேசிக்கலி பார்த்தாலே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஒர்க் இல்லை, அதனால தான் இஷ்யூ வருது. இல்லைன்னா எப்படி தெரியுன்னா, உங்களுக்கு வந்து இங்கே ஆரோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாம் ஆப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நேவிகேஷன் தெரியும், இங்கே ஆரோ தெரியுது. இது வந்து 500 மீட்டர் வரைக்கும் காட்டும். ஸோ 500 மீட்டருக்கு கீழே போனால் இது வந்து அப்படி கம்மியாகிட்டே வரும். ப்ளஸ் பார்த்தா தெரியும் 1.1 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம லெஃப்ட் தெரியும்னு சொல்லுது. ப்ளஸ் எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல், எவ்வளோ டைமுக்கு நாம் அங்கே போய் சேருவோம் அதுவும் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஒர்க் இல்லைன்னா அதுவும் காட்டும். ஸோ 3:37 PM, ஸோ 3:37 PM தான் போய் சேருன்னு சொல்லுது அந்த நான் கொடுத்த டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இனி கீழே போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, வந்து பேசிக்கலி இதில் வந்து ஒரு ஹுக் இருக்குது, இதில் வந்து அப் டு 1.5 kg வரைக்கும் வெயிட் வைக்கலாம். இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, அதுவும் வந்து இல்லுமினேட்டட். அதுனா எப்படின்னா வந்து நைட்டில் வந்து உங்களுக்கு லைட் தெரியும் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் டு 1/2 kg வரைக்கும் ஐட்டம் வைக்கலாம், மொபைலு சின்ன பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல். ஸோ இனி வந்து சீட்டு கீழே போகலாம். ஸோ சீட்டு கீழே போய் பார்த்தா நமக்கு தெரியும் வந்து ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அரௌண்ட் 21 லிட்டர்ஸ் ஸ்பேஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இந்த செக்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அது டயர் ப்ரெஷர் எவ்வளோ, அதே மாதிரி எந்த டயர் எல்லாம் தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துலையும் எவ்வளோ மேக்ஸிமம் லோட் வைக்கலாம், ட்ரங்க் இல்லை, அது சீட்டுக்கு கீழே வந்து 10 கிலோ வரைக்கும் வைக்கலாம். ஹுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kg வரைக்கும் தான் வைக்க முடியும். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம்ல, சார்ஜருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த அப் டு 1/2 kg தான் வைக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இங்கே வந்து ஃபியூல் ஃபில்லர் கேப் இருந்தது, அதை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க இப்போது. அதனால் எனக்கு என்ன தோணுதுனா, இதுக்கு கீழே தான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது, அதனால் இங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வைக்கவே கூடாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கீழே இருக்கனால கொஞ்சம் வார்னிங் மாதிரி இங்கே ஒன்று வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம ஹலோ கைஸ். ஸோ இந்த ரைடை பற்றி பேசும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எஸ்பெஷலி BS4லேருந்து BS6 நாம் அந்த டிரான்சிஷன் பார்க்கும்போது வண்டி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி அந்த லோவர் ஸ்பீடில் சின்னதாக வைப்ரேஷன் இருந்தாலும் ஒரு 30-40 அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஸ்பீடில் போக போக வைப்ரேஷன் கம்மியாகுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் கூடவே இவங்க வந்து நிறைய சென்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி, 110 கிலோஸ் தான் வெயிட் வருது மேக்ஸிமம். ஸோ அது பார்க்கும்போது ஹேண்ட்லிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேசிக்கலி அது வந்து பேட் ரோடாக இருந்தாலும் நல்ல ஹைவேயாக இருந்தாலும் உங்களுக்கு உட்காரத்துக்கும் நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வண்டி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அந்த ஆக்சலரேஷன், அதாவது வந்து 0 to 60, 0 to 80 ரொம்ப ஈஸியாகவே போகுது. பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் வந்து 90 something வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் மேபி 100 வரைக்கும் போகணும். பட் ஸ்டில் அந்த 90-95 போகும்போது கூட உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓவரால் ரைடிங் ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் ரைடுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் டர்ன்லாம் வரும்போது ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது, அதாவது வண்டி வந்து ரொம்ப நர்வஸாலாம் ஃபீலே ஆகலை, ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது பின்னாடி உட்காராக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. கால் வைக்கிறதும் நல்லாயிருக்கு, என்னோடய ஹைட்டு வந்து 172 சென்டிமீட்டர்ஸ். ஸோ என்னை விட சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் யூஸ்வலி வந்து இது கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஓவரால் ரைட் பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்ட் வந்து டூரிங்க்கு நல்லா ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆனால்னா உங்களுக்கு வந்து பர்க்மேன் எடுத்துக்கலாம். பேசிக்கலி அது வந்து சேம் வண்டி தான், ஆனால் கொஞ்சம் கால்லாம் வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரைடிங் ஃபீலும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன அந்த இக்கோ இண்டிகேட்டர், ஸோ நாம் வந்து அப் டு 60 வரைக்கும் ஆக்சலேட்டர் வந்து நார்மலாக ஓட்டிகிட்டு இருந்தால் வந்து அந்த இக்கோ மோட் இண்டிகேட்டர் வந்து லைட் ஆகும் பச்சை கலரில். ஸோ அது என்ன சொல்லுதா, நீங்கள் இப்போ வந்து ரொம்ப என்வாயன்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக தான் ஓட்டுறீங்க, அதனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நீங்கள்
அதாவது 60 மேலே போனாலோ இல்லைன்னா த்ராட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் அந்த போயிடும், அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு காட்டித்தருது எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் ஓட்டினா நல்லாயிருக்குன்னு சொல்லுது. ஸோ அது மாதிரி தான் இந்த இக்கோ மோடு இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் மைலேஜை பற்றி சொல்லும்போது இவங்க வந்து அப் டு 60 வரை சொல்கிறாங்க. ஸோ என்னோடய பர்க்மேன் BS4 யூசேஜ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து 50-52 எல்லாம் ஹைவேல கிடைக்குது. நீங்கள் ஒரு 70-80 பிடிச்சாலே உங்களுக்கு 50-52 எல்லாம் கிடைக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அது அந்த லாங் ரைடு நான் வேறு பண்ணியிருக்கேன் பர்க்மேனில், அது பார்க்கணுன்னா இப்போ மேலே ஒரு லிங்க் வரும், அதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளில் நான் வந்து 685 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன். சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போய் திரும்பி வந்திருக்கேன். 685 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் 140 ஹேர்பின் பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ஃபர்டபுள் இந்த வண்டி. அந்த வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு மைலேஜ் வந்து 50 பக்கத்துலேயோ 50 எபோவ் கிடைக்குது. ஸோ அதை விட மைலேஜ் இப்போ வந்து BS6 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ க்ளோஸ் டு 55-57 ஈஸியாக வரும். கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டினா உங்களுக்கு 60 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஓவரால் மைலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் வந்து ஓவரால் ரிவ்யூக்கு போனீங்கன்னா 10 வந்து நான் 8 வரைக்கும் கொடுக்குறேன். ஏன்னா வந்து பேசிக்கலி இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வெஹிக்கிள், இதில் வந்து ரிலேபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வந்து ஃபெயிலியர்லாம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது, ஹேண்ட்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹேண்ட்லிங் இருக்கிற ஒரு வண்டி என்டார்க் மட்டும்தான். இப்போ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்டார்க்கு பர்க்மேன் ஆக்சஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்குது. ஆனால் மேபி என்டோர் கொஞ்சம் ஹார்ட் ஃபீல் வரலாம், பட் இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுள் வேறு இருக்குது. ஸோ இந்த ஓவரால் காம்பினேஷன் ப்ளஸ் அந்த ஜாப்பனீஸ் ரிலேபிலிட்டி மைலேஜ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அப் டு 8 வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.